அசுர லோகத்தின் அநீதி, கொடுமையானவன், ஏக சதிகார ராஜா. இந்த தீய குணங்கள் தான் கஜமுகாசுரனின் அறிமுகம். இவன் பூமியில் அட்டுழியங்களின் பூகம்பத்தை ஏற்படுத்தினான், அழிவின் களியாட்டத்தை ஆடினான். கஜமுகாசுரனின் அர்த்தம் யானையை கூட அவன் தோற்கடிப்பான். என்னுடைய புகழ் எட்டு திசையிலும் பரவியுள்ளது. நீங்கள் கூறுவது சரியான விஷயம் மகாராஜா. எல்லா இடங்களிலும் உங்களை போற்றி புகழ்கிறார்கள். ஓ, உலகத்தில் ஆக்கிரமிப்பு செய், வீடுகளை இடித்துவிடு, அனைத்தையும் கொளுத்துவிடு, கோவில்களை நாசப்படுத்து. மகாராஜா, உலகத்தை முழுவதுமாக அழித்து விடுவோம். இப்போது நீங்கள் தேவலோகத்தை ஆக்கிரமிக்க யோசியுங்கள். அப்போதுதான் உங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காதே. சேனாதிபதி, நான் அசுரன், அமரன். நான் சிவபெருமானிடமிருந்து வரத்தை பெற்றவன். என்னை வதம் செய்ய அஸ்திரத்தாலோ சாஸ்திரத்தாலோ முடியாது. என்னை வதம் செய்ய வேண்டுமென்றால் அவனும் என்னைப் போலவே கஜமுகனாக இருக்க வேண்டும். அதனால் என்னுடைய மரணம் நடக்காத காரியம். மகாராஜா, உங்களுடைய மரணத்தை பற்றி கேட்க பூமி தேவி பகவான் சிவனை காண சென்றிருக்கிறார்கள். கஜமுகாசுரனின் அட்டுழியங்களை பார்த்து வேதனை அடைந்து பூமி மாதா அவர்கள் சிவபெருமானை வந்து சரணடைந்தார்கள். பிறகு தனது கோரிக்கையை அவரிடம் சொன்னார்கள். காப்பாற்றுங்கள் சிவபெருமான் அவர்களே, காப்பாற்றுங்கள். கஜமுகாசுரன் அங்கே எல்லோரையும் அழித்து தனது லீலையை புரிந்து கொண்டிருக்கிறான். பிறகு நாம் எல்லோரும் பார்வையாளர்களாக இருந்து இந்த கொடும் செயல்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். பிரபு, தயவு செய்து எனது பூமியை காப்பாற்றுங்கள். பூமி தேவி, நானும் உங்கள் துக்கத்தால் வருத்தமடைந்தேன். பூமியில் அழுகையும் கதறுதலும் எங்களுக்கும் கேட்கிறது. ஆமாம் பூமி மாதா, கஜமுகாசுரன் தனக்கு கிடைத்த வரத்தை தவறாக பயன்படுத்தி வருகிறான். இந்த அநியாயத்திற்கான முடிவு எப்படி நடக்க போகிறது? இந்த உலகத்தில் யாருமே அமரர் கிடையாது. கஜமுகாசுரன் போன்ற கொடுமைக்காரனும் தனது இறுதியான முடிவை அடைந்தே தீர வேண்டும். தாங்கள் சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதியின் சொல்லை நம்புங்கள். கூடிய விரைவில் கஜமுகாசுரனின் அழிவு தங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும். அவர்களிடம் ஆறுதலான வார்த்தைகளை பெற்று பூமி மாதா திரும்பி சென்று விட்டார்கள். கஜமுகாசுரன் அகங்காரம் எனும் ரதத்தில் பயணம் செய்து இந்திரலோகத்தை சென்றடைந்தான். அசுரர்களை பார்த்து பொறாமைப்படும் தேவர்களை எங்கு மறைந்துள்ளீர்கள்? தானர்களை அழிக்க நினைக்கும் தேவர்களை எங்கு மறைந்துள்ளீர்கள்? என்னுடன் யுத்தம் செய்யுங்கள். கஜமுகாசுரா, யுத்தத்தை விளையாட்டாக நினைத்து விட்டாயா? நீ உன்னுடைய அகங்காரத்தை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய ஜீவனை அழிக்க நினைக்கிறாய். இந்திரா, உபதேசம் அல்ல, யுத்தம் செய். எங்கள் அசுரர்களுக்கு தேவர்கள் எப்பொழுதும் அநியாயம் செய்கிறார்கள். உன்னுடைய வார்த்தைகள் மிகவும் அதிகமாகிவிட்டது. அதனால் நானும் என்னுடைய அஸ்திரத்தை பயன்படுத்தப் போகிறேன். தாக்குங்கள். அம்புகள் எய்யவும் வாள்களின் முழக்கங்களும் கேட்க ஆரம்பித்தது. கஜமுகாசுரன் மற்றும் இந்திரனுக்கு இடையில் பயங்கரமான யுத்தம் தொடங்கியது. தேவர்களின் படைகள், பிறகு அசுர படைகளும் ஒருவரை ஒருவர் மோதி கொண்டது. கஜமுகாசுரன் தேவர்களை வெற்றியடைந்தான். இந்திரன் மற்றும் மற்ற தேவர்கள் அனைவரும் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொண்டு தேவலோகத்தை விட்டே ஓடினார்கள். இப்போது தேவலோகம் நம்முடையது. நாம் தான் இங்கே கடவுள். கஜமுகாசுரன் தேவலோகத்தையே அதிகாரம் செய்தான். இந்திரன் தேவர்களோடு சிவபெருமானை வந்து சரணடைந்தார்கள். வணங்குகிறேன் சிவபெருமானே, வெற்றி உண்டாகட்டும். கஜமுகாசுரன் உயிரோடு இருக்கும் வரை எங்கள் தேவர்களுக்கு வெற்றியே கிடையாது. ஆம் சிவபெருமானே, கஜமுகாசுரன் தேவலோகத்தின் ராஜாவாகிவிட்டான். பின்பு தேவர்கள் நாங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டு அங்கிருந்து ஓடி வந்து விட்டோம். கொடுமைகளை நிறுத்துவதற்கு கொடுமைக்காரனை வதம் செய்தே ஆக வேண்டும். கஜமுகாசுரனின் தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நானே அந்த இடத்திற்கு வர வேண்டும். தந்தை அவர்களே, இந்த காரியத்திற்கு தாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஜமுகாசுரனின் விநாச லீலைகளை நான் முடித்து வைக்கிறேன். ஆமாம் சுவாமி, விநாயகன் சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். தேவி, கஜமுகாசுரன் சாதாரண அசுரன் அல்ல. அவன் வரம் பெற்றவன். அவனை எந்த அஸ்திரமும் சாஸ்திரமும் வதம் செய்ய முடியாது. அவனை வதம் செய்வதற்கு அவனைப் போலவே உருவம் கொண்ட ஒருவரால் மட்டுமே முடியும். பிரபு, கஜமுகாசுரனின் மரண ரகசியத்தை நானும் அறிவேன். அதனால்தான் சொல்கிறேன், இந்த காரியத்தை விநாயகனை செய்ய விடுங்கள். ஆமாம் தந்தையே, என்னுடைய உருவம் கஜமுகாசுரனுடன் சேருகிறது. பெருமானே, ஸ்ரீ கணேசனுக்கு உத்தரவு கொடுங்கள். இவரே கஜமுகாசுரனின் முடிவை ஆரம்பித்து வைப்பார்.
மகனே கணேசா, என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடனே இருக்கும். விஜயி பவ. கஜமுகாசுரனின் அற்றுழியங்கள் எல்லையை தாண்ட ஆரம்பித்தது. அவன் தேவலோகத்தில் அமர்ந்து விஷ்ணு லோகத்தை அடைய யுத்தம் செய்ய வேண்டும் என்று யோசனை செய்து கொண்டிருந்தான். பூமி லோகம், தேவலோகம், பின்பு விஷ்ணு லோகம், கடைசியில் சிவலோகம். என்னுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து எந்த லோகமும் தப்பிக்க முடியாது. மகாராஜா, தேவலோகத்தில் இப்பொழுது எதுவும் இல்லை. நாம் அனைத்தையும் எடுத்து விட்டோம். நாம் அடுத்து விஷ்ணு லோகத்தை ஆக்கிரமிப்பதற்கு முழுவதும் தயாராக இருக்க வேண்டும். நாம் யுத்தத்தில் விஷ்ணுவையும் தோற்கடிக்க வேண்டும். தேவலோகத்தில் அசுரர்களின் அட்டகாசங்கள் எதிரொலித்தன. அப்பொழுதுதான் ஒரு அசுர துப்பறிவாளன் வந்து ரகசிய தகவல்களை சொன்னான். மகாராஜா வாழ்க, ஒரு தீய செய்தியை நான் இங்கு கொண்டு வந்தேன். துப்பறிவாளனே, நீ இவ்வாறு பயப்படுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. கூறு, என்ன தீய செய்தி கொண்டு வந்தாய்? மகாராஜா, சிவபுத்திரன் கணேசன் உங்களோடு யுத்தம் செய்வதற்காக வருகிறார். என்னை அழிப்பதற்கான கனவை சிவபெருமானாலும் காணவே முடியாது. நான் அவருடைய வரத்தாலே அமரனாக ஆகிவிட்டேன். இந்த கணேசன் நம்முடைய தாக்குதலை தாங்குவானா? சேனாபதி, நீங்கள் அமைதியாக இருங்கள். சிவபுத்திரன் கணேசனோடு நான் தனியாகவே போரிடுவேன். கஜமுகாசுரன் அவனுடைய கதையை எடுத்துக்கொண்டு தேவலோகத்தை விட்டு புறப்பட்டு சென்றான். அவன் அங்கே சென்று ஸ்ரீ கணேசன் அவனுக்காக காத்திருப்பதை கண்டான். சிவபுத்திர கணேசா, உன்னுடன் எனக்கு எந்த விரோதமும் இல்லை. அதனால் நீ உன்னுடைய லோகத்திற்கு திரும்பி சென்று விடு. கஜமுகாசுரா, உன்னை நான் வெற்றி பெறாமல் நான் இங்கிருந்து போக முடியாது. அப்படியென்றால் நீ என்னோடு யுத்தம் செய்ய விரும்புகிறாயா? ஆமாம், நான் உன்னுடன் யுத்தமும் செய்வேன், உனக்கு தண்டனையும் அளிப்பேன். விநாயக பெருமான் மற்றும் கஜமுகாசுரன் இடையில் யுத்தம் ஆரம்பித்தது. இரண்டு வீரர்களும் அவர்களுடைய ஆயுதத்தை கொண்டு எதிர்க்க ஆரம்பித்தார்கள். ஸ்ரீ கணேசா, நீ தேவையில்லாமல் உன் நேரத்தை வீணாக்குகிறாய். உன்னுடைய அஸ்திரமும் சஸ்திரமும் என்னை ஒருபோதும் வதிக்கவே முடியாது. நீ இறப்பதா ஜெயிப்பதா என்று இன்று நிச்சயம் முடிவாகிவிடும். கஜமுகாசுரனின் கதையின் தாக்குதலால் விநாயக பெருமானின் ஒரு பல் உடைந்து விட்டது. கஜமுகாசுரன் இதை தனது வெற்றியாக நினைத்து அட்டகாசம் புரிய ஆரம்பித்தான். அதனால் விநாயக பெருமானோ கோபமடைந்தார். கஜமுகாசுரா, நீ எனது ஒரு பல்லை உடைத்து குற்றம் செய்து விட்டாய். உன்னுடைய மரணம் அஸ்திர சஸ்திரங்களால் ஆகாது. ஆனால் என்னுடைய இந்த பற்கள் அஸ்திரமும் இல்லை, சஸ்திரமும் இல்லை. இது மூலமாக உன்னுடைய மரணம் நிச்சயம். விநாயக பெருமான் தன் பற்களை ஒரு ஆயுதமாக மாற்றி கஜமுகாசுரனை தாக்குவதற்கு முன்னேறி சென்றார். கஜமுகாசுரன் பயந்து போய் மூஷக், அதாவது எலியாக மாறிவிட்டான். விநாயக பெருமான் தன்னுடைய பற்களின் ஆயுதத்தை கொண்டு மூஷகத்தின் வாலை அழுத்தினார். மன்னியுங்கள் ஸ்ரீ கணேசா, மன்னியுங்கள். என் தவறுகளை மன்னித்தருளுங்கள். என் அசுர செயல்களை தியாகம் செய்து உங்களுக்கு நான் சேவை செய்வேன். நான் உனது குற்றங்களை மன்னித்து உன்னை எனது வாகனமாக ஆக்கிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இன்று முதல் மூஷகந்தான் என்னுடைய வாகனமாகும். இது என்னுடைய சௌபாகியம் ஸ்ரீ கணேசா. நீங்கள் வாழ்க. விநாயக பெருமான் மூஷகனை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டு விட்டார். வெற்றியை அடைந்த இந்த சுப நேரத்தில் சிவபெருமான், பார்வதி மற்றும் இந்திரன் அங்கு வந்து விநாயக பெருமானுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை கூறினார்கள். நீ இந்த யுத்தத்தில் உன் ஒரு தந்தத்தை தானமாக அளித்தாய். அதனால் உன்னுடைய பக்தர்கள் உன்னை ஏகதந்தன் என்றும் அழைப்பார்கள். ஆம் விநாயக பெருமானை, உன்னுடைய சுப பெயர்களில் ஏகதந்தநாதா என்ற பெயரும் ஒன்றாகிவிட்டது. ஸ்ரீ கணேசா, நீங்கள் தேவர்களின் துக்கத்தை போக்கிவிட்டீர்கள். கணேசன் வாழ்க, கணேசன் வாழ்க. தேவலோகத்தில் விநாயகரை எல்லோரும் போற்றினார்கள். சிவபெருமானோட புத்திரனான விநாயகர் தெய்வங்கள்ல முதன்மை தெய்வம்ன்ற பேர் கொண்டவராயிட்டாரு. அவரை விக்னஹர்த்தா என்ற பட்டத்துடன் அலங்கரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர். கார்த்திகேயன் தன்னுடைய இளைய சகோதரனுடைய இந்த சாதனையால் பெருமையும் மகிழ்ச்சியும் கொண்டார். திடீரென்று தெய்வங்கள் மீது ராட்சசர்களின் தாக்குதல் சங்கடங்களை அளித்தது. தேவலோக ராஜா இந்திரன் உதவியை நாடி சிவபெருமானை வந்து சரணடைந்தார். சிவபெருமான் வாழ்க. தேவேந்திரா, உங்கள் முகத்தில் இருக்கும் இந்த கவலையின் உருவம் நன்மையை அளிக்காது. கூறுங்கள், ஏன் இந்த கவலை? சிவபெருமானே, தேவர்கள் எப்பொழுதும் அசுரர்களோடு போராட வேண்டியுள்ளது. தேவராஜா, ராட்சசர்களை வதம் செய்து இந்த பயத்தை போக்கி விடுங்கள். தேவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள்.
இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்களே தேடிக்கொள்வார்கள். தேவர்களிடம் சக்திகள் மட்டுமே இருக்கிறது, ஆனால் ராட்சசர்களிடம் மரத்தால் பெற்ற சக்திகள் நிறைய இருக்கிறது. தாங்கள் சிவபெருமானிடம் எந்த விதமான உதவியை நாடி வந்தீர்கள்? தாயே, உங்களுடைய இரு புதல்வர்கள் கார்த்திகேயனும் கணேசனும் மாவீரர்கள் மற்றும் புத்திசாலிகள். எங்களுக்கு உதவ இவர்களில் ஒருவரை நான் இந்திரலோகத்திற்கு அழைத்து செல்கிறேன். தேவேந்திரா, நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள், இவர்கள் இருவரில் யார் உங்களுக்கு உதவி செய்வார்கள்? கார்த்திகேயனா இல்லை கணேசனா? தெய்வமே, இந்த முடிவை தாங்களே எடுங்கள். ஆமாம் சுவாமி, கார்த்திகேயன் மற்றும் விநாயகன் இருவருமே நல்ல காரியங்களுக்கு ஏற்றவர்கள். தந்தையே, நான் தேவர்களின் துக்கத்தை போக்க விரும்புகிறேன். மகனே விநாயகா, நீ தேவர்களின் உதவிக்காக ஆறும் கட்ட தயாராக இல்லையா? நான் தங்களின் உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இந்த உத்தரவுக்காக என் இரண்டு புதல்வர்களுக்கும் பரீட்சை வைக்க விரும்புகிறேன். பரீட்சையா? அப்படியானால் தாங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் சுவாமி? கணேசன் கார்த்திகேயன், இவர்களில் யார் இந்திரனோடு செல்ல வேண்டுமோ அவர்கள் முதலில் இந்த உலகத்தை சுற்றி வந்து என்னை வந்து சேர வேண்டும். சிவபெருமானின் இந்த பரீட்சை இந்திரனின் சங்கடங்கள் இன்னும் அதிகமாகிவிட்டது. அது அவருக்கு மேலும் கவலையை அளித்தது. கார்த்திகேயனும் விநாயகரும் கூட பூமியை சுற்றி வருவதை குறித்து விவாதிக்க ஆரம்பித்து விட்டனர்கள். இதன் விளைவாக கார்த்திகேயன் தன்னுடைய மயில் வாகனத்தில் அமர்ந்து பூமியை சுற்றி வருவதற்கு புறப்பட்டு விட்டார். கார்த்திகேயனுடைய பூமி சுற்றி வரும் பயணம் ஆரம்பித்து விட்டது. ஆனால் விநாயகரோ இன்னும் கூட யோசித்து கொண்டேதான் இருந்தார். அவருடைய சுய சிந்தனை இன்னும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. கார்த்திகேயனின் பயணம் ஆரம்பித்து விட்டது, ஆனால் நான் இன்னும் இந்த சிவலோகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் இந்த பரீட்சையில் என்னுடைய தோல்வி உறுதியாகிவிட்டது. விநாயகரை குறித்து அன்னை பார்வதியின் மனதிலும் பல யோசனைகள் ஓடிக்கொண்டு இருந்தன. எல்லாம் அறிந்த சிவபெருமானோ பார்வதியின் மனதில் ஓடியிருக்கும் விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். தேவி, உங்கள் முகத்தில் கவலை அதிகமாக உள்ளது போலிருக்கிறது. பிரபு, கார்த்திகேயன் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் விநாயகன் இன்னும் கூட சிவலோகத்தில் தான் இருக்கிறான். நம் மகன் கணேசன் நல்ல புத்திசாலி, அவன் நிச்சயமாக ஏதேனும் யுக்தி யோசிப்பான். அதனால் அவன் இந்த உலகத்தை எப்படியாவது சுற்றி வந்து விடுவான். விநாயகனின் புத்திசாலித்தனத்தில் எனக்கு சிறிதளவும் சந்தேகம் இல்லை. கவலை வேண்டாம் தேவி, நான் வைத்த இந்த பரீட்சையின் காரணம் நிச்சயம் நன்மையிலேயே முடிவடையும். சிவபெருமானின் வார்த்தைகளால் அன்னை பார்வதிக்கு தைரியம் கிடைத்தது. ஆனால் இந்திரனோ குழப்பமடைந்து விட்டார். அவருடைய இந்த குழப்பம் வார்த்தைகளால் வெளியே வந்தது. நான் சிவலோகம் வந்ததால் தேவர்களின் பிரச்சனை மீண்டும் அதிகரித்து விட்டதே. நான் பிரச்சனைக்கு உதவி கேட்டு இங்கு வந்தேன், ஆனால் சிவபெருமான் எனக்கும் ஒரு பரீட்சை வைத்து விட்டாரே. நாளை என்ன ஆகுமோ தெரியவில்லை. கார்த்திகேயன் தன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் பூமியை சுற்றி வருவதற்காக முன்னேறி விரைந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் அவர் விநாயகரை பார்க்கவே இல்லை. அதனால் அவருக்கு கவலை அதிகமாகிவிட்டது. பிறகு தனக்குத்தானே அவர் பேசிக் கொண்டு வந்தார். நான் இப்பொழுது பாதி உலகத்தை சுற்றி வந்து விட்டேன், ஆனால் கணேசனை இன்னும் காணவில்லையே. அதற்கு அர்த்தம் என்னுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. சூரியனும் மறைந்து மறுநாள் காலை சூரியனும் உதித்து விட்டது. ஆனால் விநாயகரோ பூமியை சுற்றி வர செல்லவே இல்லை. இந்த சம்பவத்தினால் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் மிகுந்த குழப்பமடைந்தார்கள். இந்த குழப்பத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர விநாயகரே பூஜை தட்டை கையில் ஏந்தி கொண்டு கடவுள் சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதியை நாடி வந்தார். அன்னையே, தயவு செய்து தாங்கள் தந்தையுடன் சேர்ந்து அமருங்கள். மகனே, நீ இன்னும் சிவலோகத்தில் தான் இருக்கிறாயா? ஆம் கணேசா, நீ இன்னும் உலகத்தை சுற்றி வர செல்லவில்லையா? தந்தையே, முதலில் நான் தங்களுக்கு பூஜை செய்கிறேன், அதன் பிறகு இந்த கேள்விக்கான பதிலை கூறுகிறேன். விநாயகா, அது சரி, இந்த பரீட்சையில் நீ கலந்து கொள்ள விரும்பவில்லையா? அன்னையே, என்னுடைய இந்த பூஜை முடிந்த பிறகு உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். மகனே, நீயும் அடிக்கடி லீலைகளை புரிய ஆரம்பித்து விடுகிறாய். இந்திரனும் அந்த இடத்திற்கு வந்து விநாயக பெருமானின் லீலையை பார்க்க ஆரம்பித்தார். அன்னை பார்வதி சிவபெருமானுடன் சேர்ந்து அமர்கிறாள். விநாயகனோ சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு விதிமுறைகளின் படி பூஜை மற்றும் ஆரத்தி எடுத்து தாய் தந்தை இருவரையும் மூன்று முறை அவர் சுற்றி வந்தார். அதே சமயத்தில்
கார்த்திகேயன் அந்த இடத்திற்கு வந்து சுப செய்தியை கூறினார்கள். வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் தந்தையே. நான் உலகத்தை முழுவதும் சுற்றி வந்து விட்டேன். நான் இந்த பரீட்சையில் வெற்றியடைந்தும் விட்டேன். இப்போது தேவர்களுக்கு உதவும் நல்ல காரியத்தை நானே செய்வேன். நீ எடுத்த முடிவிற்கு வாழ்த்துக்கள் மகனே. என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். அன்னையே, தங்களின் ஆசிர்வாதமும் என் தந்தையின் ஆசிர்வாதங்களும் எனக்கு மட்டுமே சொந்தமானது. ஏனென்றால் இந்த பரீட்சையில் நான் தான் வெற்றியடைந்திருக்கிறேன். கணேஷா, நீதான் சிவலோகத்தை விட்டு செல்லவே இல்லையே. பின்பு உலகத்தை சுற்றுவது எப்பொழுது, எப்படி நிகழ்ந்தது? ஆம் மகனே, கார்த்திகேயனின் கேள்வி சரியானது. விநாயகா, நீ உன்னுடைய தரப்பு நியாயங்களை கூறு. நீ இங்கு இந்த சிவலோகத்திலிருந்து இந்த பூமியை சுற்றி வெற்றியடைந்து விட்டேன் என்று எப்படி கூறுகிறாய்? சாஸ்திரங்களின் அன்னையை பூமியாகவும் தந்தையை ஆகாயம் என்றும் சொல்லப்படுகிறது. நான் என் சகோதரன் கார்த்திகேயன் வருவதற்கு முன்பே நான் உங்கள் இருவரையும் பூஜித்து மூன்று முறை சுற்றி வலம் வந்துவிட்டேன். அப்படியானால் நான் இந்த பூமியை மட்டும் அல்ல, மூ உலகத்தையும் சுற்றி வந்துவிட்டேன். பிரபு, ஸ்ரீ கணேசனின் புத்திசாலித்தனமும் அவர் யோசனையும் என்னை வியப்படைய செய்தது. நானும் ஆச்சரியத்தில் தான் உள்ளேன். மகனே விநாயகா, நீ ஒரு புத்திசாலி என்று மறுபடியும் நிரூபித்து விட்டாய். அதாவது நீதான் புத்தியின் தெய்வம் என்று. இந்த முடிவை நானும் ஏற்கிறேன் தாயே. தேவேந்திரா, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்து விட்டது. ஆமாம் தேவராஜா, இப்பொழுது இந்த விக்னஹர்த்தா கணேசன் தான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்வார். கணேசனின் இந்த பரிகாரம் காலம் உள்ளவரை தர்ம பரிகாரம் மற்றும் புண்ணிய பரிகாரமாக அனைவராலும் செய்யப்படும். இங்கு இருக்கும் தேவர்களும் பக்த ஜனங்களும் நமது விநாயகரை போற்றி வணங்குவார்கள். விநாயக பெருமான், சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதியிடம் ஆசிர்வாதங்களை பெற்று தேவர்களின் சங்கடங்களை தீர்ப்பதற்காக இந்திரனுடன் தேவலோகத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு பெரும் வரவேற்பு கொடுத்தார்கள். புராண கதைகள்ல ரத்த பீஜின் அறிமுகம் கொடூரங்களையும் பயங்கரங்களையும் பரப்பும் ராட்சசனோட ரூபத்துல வர்ணித்திருக்காங்க. ராட்சசன் ரத்த பீஜ் தன்னுடைய அசுர படைகளோட சேர்ந்து பூமிய பயமுறுத்துறதுக்காக, அப்புறம் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்கான யோசனைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அசுரராஜன் ரத்த பீஜ், என்னோட பயத்தின் சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்க நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க மகாராஜா, இந்த படைப்பில் அசுரர்களோட சக்தி எப்போ அதிகமாகும்னா அந்த தேவர்களோட சக்தி குறையும் போது தான். நான் என்னோட பலத்தால் அந்த தேவர்களோட சக்தியை பஸ்பமாக்குவேன். ஆனால் நமக்கு வரம் கம்மியாக இருக்கே மகாராஜா. என்னோட யோசனை என்னென்னா, நீங்கள் தேவலோகத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி சிவன்கிட்ட வரத்தை வாங்கிக்கங்க. எனக்கு உன்னோட யோசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவபெருமான் ரொம்ப நல்லவர். ரத்த பீச் வரங்களை அடையணுங்கிற ஆசையில் கடவுள் சிவபெருமான நினைச்சு தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி தவம் செய்யறதுனால கடைசியில வரம் கிடைச்சே தீருது. அதனால சிவபெருமான் வரம் கொடுக்கறதுக்காக வர வேண்டியதா ஆயிடுச்சு. ரத்த பீஜ், உன்னுடைய தவம் வெற்றி பெற்றது. வணங்குகிறேன் பெருமானே. எனக்கு தங்களிடம் இருந்து வெறும் இரண்டு வரங்களே வேண்டும். முதல் வரம் என்னவென்றால், என்னுடைய மரணம் தேவர்கள், தானர்கள், மானர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், திருநங்கைகள், மேலும் மிருகங்கள் இவற்றில் எவற்றாலும் வரக்கூடாது. மற்றொரு வரம் என்னவென்றால், எனக்குள் இருக்கும் இரத்தத்திலிருந்து இன்னொரு இரத்த பீஷன் உருவாக வேண்டும். மேலும் அவன் என்னைப் போலவே சக்திசாலியாக இருக்க வேண்டும். ததாஸ்து. இரத்த பீஷ், என்னுடைய வரத்தால் உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும். சிவபெருமான் வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. ரத்த பீஜ் ரொம்ப அகங்காரத்தோட அட்டகாசங்களை பண்ண ஆரம்பிச்சான். அவன் அந்த வரத்தோட வலிமைய நல்லா உணர்ந்து கொண்டான். அதனால ரத்த பீஜ் தன்னோட அசுர படைகளோட தேவலோகத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக புறப்பட்டு போனான். ரத்த பீஜ் தேவலோகத்தை ஆக்கிரமிப்பதற்காக வருகிறான். இருந்தாலும் நாம் பயப்படுவதற்கான அவசியம் இல்லை. தேவராஜ இந்திரா, நீங்கள் ரத்த பீஜனின் சக்தியை குறைவாக மதிப்பிட்டுள்ளீர்கள். நாம் நம்முடைய ஆயுதத்தால் அவனின் வரத்தின் சக்தியை முறியடிப்போம். யுத்தத்திற்கு தயாராகுங்கள். ரத்த பீஜ் தன்னோட அசுர படைகளோட தேவலோகத்தையே தாக்க சொல்லி சொல்லிட்டாரு. யுத்தமும் ஆரம்பமாச்சு. ரெண்டு புறமும் அஸ்திரங்களும் ஆயுதங்களும் பயன்பட ஆரம்பிச்சது. படைகள்லாம் அழிய ஆரம்பிச்சது. இந்திரனோட தாக்குதலால ரத்த பீஜ் காயமடைஞ்சாரு.
அவருடைய உடம்புல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த ரத்தத்துல நிறைய ரத்த பீஜ் உருவாகி யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்திரா, என்னுடைய ரத்தத்தின் ஒரு சொட்டினால் ரத்த பீஜர்கள் அதிகமாக உருவாகி உள்ளனர். ரத்த பீஜா, நீ சிவனின் வரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். இது அதர்மமாகும். அசுரர்களை பொறுத்தவரை அதர்மமும் தர்மமாகும். காலத்துக்கு ஏத்த மாதிரி யுத்தமும் பயங்கரமா நடந்துட்டு இருந்தது. ரத்த பீஜோட ரத்தத்தினால நூறு கணக்கான ரத்த பீஜங்க உருவானாங்க. அப்புறம் தேவர்களை அழிக்க ஆரம்பிச்சாங்க. இந்திரன் தன்னுடைய மீதமுள்ள இந்திர படைகளை அழைச்சிக்கிட்டு யுத்த பூமியில இருந்து ஓடிட்டாரு. யுத்தமும் முடிஞ்சிருச்சு. ரத்த பீஜன் இப்பொழுது இந்திரலோகத்தின் அரசன். தேவலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்திரன் தேவர்களோடு காடுகள்ல தடுமாற ஆரம்பிச்சாங்க. வனவாசத்துல அறியாத வாழ்க்கைய அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தேவர்கள் இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறது எப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. காலம் மிகவும் மோசமாகிவிட்டது. தேவராஜ் இந்திரா, இது காலத்தின் கட்டாயம் இல்லை. ரத்த பீஜனின் விஸ்வரூபம். ரத்த பீஜனுக்கு சிவபெருமானை வரமளித்தார். அதற்கான தீர்வையும் அவரே கூற வேண்டும். நாம் இப்பொழுதே அவரை சென்று சந்திக்க வேண்டும். இந்திரன் தேவர்களோட சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போய் சரணடைஞ்சாங்க. காப்பாற்றுங்கள் சிவபெருமானே, காப்பாற்றுங்கள். உங்களுடைய வரத்தால் நாங்கள் எங்களுடைய இல்லத்தை இழந்து விட்டோம். ரத்த பீஜனின் தீமைகள் உலகின் நான்கு திசைகளிலும் பரவிவிட்டது. அதனால் அவனுடைய முடிவு விரைவில் நடக்கும். அவனுடைய முடிவு எப்படி நடக்கும் பிரபு? அவன் தங்களுடைய வரத்தால் சாகாவரம் பெற்றுள்ளான். தேவேந்திரா, எந்த பெண்ணை அவன் சாதாரணமாக நினைக்கிறானோ அந்த சாதாரண பெண்ணே மகாகாலியாக மாறி அவனுடைய உயிரை எடுக்கும் ஆற்றல் பெற்றவள். தேவி மகாகாலி? ஆமாம் இந்திரா, ரத்த பீஜனுக்கு மரணம் அளிப்பதற்கு நான் சக்தி சுரூபமான மகாகாலியை அவதரிக்க செய்ய வேண்டும். கடவுள் சிவபெருமான் இந்திரன் உட்பட மற்றும் உள்ள அனைத்து தேவர்களோடு ஆதிசக்தி மகாகாலிய போற்ற ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஜெகதாம்பா மகாகாலி உருவத்துல தோன்றினாங்க. சாந்த சுரூபமான மகாகாலி, தங்களுக்கு இந்திரனின் வணக்கங்கள். தேவி, இன்று இந்திரர்களின் வாழ்க்கை சங்கடத்தில் உள்ளது. தேவலோகம் பவித்திரத்தை இழந்துவிட்டது. தர்மத்தினை காப்பாற்ற நீங்கள் ரத்த பீஜனை வதம் செய்ய வேண்டும். சிவபெருமானே, என்னுடைய தோன்றுதலே அந்த ரத்த பீஜா அழிப்பதற்கு தான். இந்த கொடுங்கோளான தேவலோகத்தை விட்டு மட்டுமல்ல பூலோகத்தை விட்டும் அலறி அடிச்சு ஓட வைப்பேன். ரத்த பீஜ் தேவலோகத்தையே அடிச்சு நொறுக்கி அவனுடைய பயணம் பூமியை நோக்கி போனது. அவன் தன்னுடைய பயங்கரவாதத்தை பரப்ப மறுபடியும் பூமிக்கு இறங்கி வந்தான். நாம் இந்திரன் சொர்க்கத்தை நரகமாக்கி விட்டோம். இது கொண்டாட வேண்டிய நேரம். ரத்த பீஜ் அழிவின் களியாட்டத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டான். கோவில்கள் உடைக்கப்பட்டது, ஆசிரமங்கள் எரிந்தது, தர்மங்கள் அனைத்தும் அவமதிக்கப்பட்டது. அப்பதான் மகாகாலியோட ஓங்காரமான ஒலி கேட்டுச்சு. ரத்த பீஜ் ரொம்ப குழப்பத்தோட அங்க பார்த்தான். அவனுக்கு முன்னாடி மகாகாலி ரொம்ப கோபத்தோட தோன்றினாங்க. யார் நீ? இவ்வளவு பயங்கரமான ரூபத்தில் ஏன் என் முன்னே தோன்றினாய்? நான் தான் சக்தி ஸ்வரூபிணி மகாகாலி. ரத்த பீஜ், நான் உன்னுடைய அகங்காரத்தை அழிக்க, உன்னுடைய சக்தியை நீ இழக்க, உனக்கு தண்டனை அழிக்க, அப்புறம் உன்னை வதம் செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு சாதாரண பெண் என்னை அழிப்பதற்கு கனவு காண்கிறாய்? ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறப்பு கொள்ளும் ஆண்மகனே பெண்களை சக்தி இல்லாதவங்கன்னு நினைச்சிட்டியா? இன்னைக்கு இந்த மகாகாலி ஸ்திரீயின் மகாசக்தி என்ன என்பதை நிரூபிக்கிறேன். நான் உன்னுடைய ஆசையை நிச்சயம் நிறைவேற்றுகிறேன். மகாகாலி தன்னுடைய திவ்ய அஸ்திரங்கள் மூலமா அசுரர்களையே அழிக்க ஆரம்பிச்சாங்க. ரத்த பீஜ் மகாகாலியோட தாக்குதல்னால காயமடைய ஆரம்பிச்சாரு. அவருடைய உடம்புல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் ரத்த துளிகள்ல பல ரத்த பீஜ்கள் உருவானாங்க. இது போல நூறு கணக்கான ரத்த பீஜோட படைகள் மகாகாலியோட யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ரத்த பீஜோட மாயாவி படைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர மகாகாலி தன்னோட உருவத்தை பெருசாக்கினாங்க. அப்புறம் தன்னுடைய நாக்க நீளமாக்கி ரத்த பூமிய தொட்டாங்க. ரத்த பீஜோட உடம்புல இருந்து கொற்ற ஒவ்வொரு ரத்த துளிகளையும் மகாகாலி குடிக்க ஆரம்பிச்சாங்க. மகாகாலியோட கோபம் அதிகமாகிக்கிட்டே போனது. அப்புறம் கடைசியான தாக்குதல்ல மகாகாலி ரத்த பீஜ வதம் பண்ணினாங்க. இதை பார்த்துட்டு இந்திரன் சிவபெருமானுக்கிட்ட வேண்டிக்கிட்டாரு. சிவபெருமானே, ரத்த பீஜன் இறந்து விட்டான்.
தர்மம் ஜெயித்து விட்டது. இருந்தாலும் மகாகாளியின் கோபம் இன்னும் குறையவே இல்லை. ஆமாம் சிவபெருமானே, மகாகாளியின் கோபத்தை குறைக்க வேண்டியது மிகவும் அவசியம். இல்லை என்றால் பிரச்சனைகள் ஏற்படும். ஆம் தேவர்களே, சக்திக்கு சௌமிய ரூபமே மிகவும் நல்லது. குரோதத்தினால் ஆன இந்த ரூபம் அல்ல. சிவபெருமான் சிவலோகத்திலிருந்து பூ உலகத்துக்கு வந்தாரு. அப்புறம் மகாகாளியோட கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்காக யோசனை பண்ணாரு. சிவபெருமான் மகாகாளி பின்னாடி போக ஆரம்பிச்சாரு. தேவி, அமைதி அடையுங்கள். உங்கள் படைப்பிற்கான காரணம் முழுமை அடைந்து விட்டது. சிவபெருமான் மகாகாளி கிட்ட வேண்டிக்கிட்ட அவங்களுடைய கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா பகவதியோட அந்த ஆவேசம் அதிகமாகிட்டே போச்சு. அப்புறம் கடைசி யோசனையா சிவபெருமான் தடையாக மகாகாளியோட பாதையில படுத்தாரு. மகாகாளி அதே ஆவேசத்துல முன்னாடி போக சிவபெருமானோட சரீரத்துல அவங்களோட காலை வச்சிட்டாங்க. அடுத்த கணமே ஆதிசக்திக்கு சிவபெருமான தொட்டது தெரிஞ்சது. அப்புறம் மகாகாளியோட கோபம் சாந்தமாச்சு. பிரபு, நீங்க என்னுடைய கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்கு இந்த லீலைய செஞ்சீங்களா? நீங்க தன்யமானவர். மகாகாளிய சாந்த ஸ்வரூபத்துல பார்த்து சிவபெருமான் சிரிச்சாரு. இந்திரரும் இந்திர தேவர்களும் ரொம்ப சந்தோஷத்தோட சிவபெருமானையும் மகாகாளியையும் வாழ்க வாழ்கன்னு போற்றினாங்க.